அமரர் நான் பார்த்த சாரதி அவர்களின் கபாடபுரம் அத்தியாயம் பதினான்கு எளிமையும் அருமையும் அந்த வைகரை வேளையில் தோட்டத்தின் குளிர்ந்த சூழ்நிலையில் கண்ணுக்கினியால் ஓர் அழகிய தேவதை போர் காட்சியளித்தாள் அவளுக்கு இயற்கையாகவே நிரம்பியிருந்த பேரழகு போதாதென்றோ என்னவோ அவனை கண்டு நாணிய நானம் அவள் அழகை இன்னும் சிறிது அலங்காரம் செய்தது பெண்ணுக்கு அவள் தேடி எடுத்து அணியாமல் தானாகவே அவள் மேல் படர்ந்து அலங்கரிக்கும் அழகு ஒன்று பருவ காலத்தில் வருவதுண்டு அதுதான் அதுதான் பிறக்கும் போது அவளால் கற்பிக்கப்படாமல் ஒட்டி கொண்டு வரும் உணர்வுகள் எல்லாவற்றிலுமே அழகு உண்டுதான் அந்த அழகையும் அவளையும் தொடர்புபடுத்தி அப்போது சிந்தித்தான் சாரகுமாரன் அவனுடைய சிந்தனை அவளை வியக்கும் சொற்களாக வெளிப்பட்டது எல்லா நாட்களும் பொழுது புலர்ந்தாலும் மிக சில நாட்கள் யாரோ மிக சிலருக்கு பாக்கியத்தோடு பொழுதுகள் உலர்கின்றன என்னுடைய நாள் இன்று பாக்கியத்தோடு விடிந்திருப்பதாக நான் நினைக்கிறேன் பெண்ணே நான் இப்போது சற்று முன் கேட்டதும் அழகு இதோ என் முன் காண்பதும் அழகு இப்படி அவன் கூறிக்கொண்டே வந்தபோது கடற்புறத்திலிருந்து பலமாக வீசிய காற்றினால் மேலே இருந்த புன்னை மரக்கிளைகள் ஆடி அசைந்ததன் காரணமாக கொட்டினார் போல ஒரு பூக்கள் கண்ணுக்கினியாள் மேல் உதிர்ந்தன பூக்கள் வேகமாக உதிர்ந்ததற்கே நொந்து வருந்தினார் போல காற்றை கடிந்து கூறியவாறே விலகினாள் அவள் ஏன் விலகுகிறாய் மலரை நோக்கி மலர்கள் உதிர்வதுதானே இயல்பு ஆஹா கேட்பானேன் கபாடபுரத்து முத்துவணிகர்களுக்கு எது வருகிறதோ வரவில்லையோ நன்றாக புகழ வருகிறது இனிமேல் உங்களை முத்து வணிகர் என்று சொல்வது கூட தவறு அன்று முத்து வணிகர் என்று சொல்லிக் கொண்டீர்கள் அதற்குப் பின் ஒரு நாள் அரண்மனை கொலுமண்டபத்தில் பார்த்தேன் இன்னொரு சமயம் தேர் கூட்டத்து கூட்டத்தில் உலாவில் பெரிய பாண்டியருடைய தேருக்கு அடுத்த அலங்கார தேரிலிருந்து இறங்கி வந்தீர்கள் இன்று காலையிலோ அவையெல்லாம் பொய்யாக இப்போது இப்படி பழந்தீவு மறவர்களான அவுணர்களைப் போல கோலத்தில் வந்து நிற்கிறீர்கள் நீங்கள் யாரோ ஒரு மாயா வினோத இருக்க வேண்டும் நீங்கள் உங்களை பற்றி சொல்லிக் கொள்பவை பொய்கள் அந்த பொய்கள் உங்களைப் பற்றிய உண்மையை தெரிவித்துவிடும் அளவுக்கு பலவீனமான இருக்கின்றன நீ குற்றம் சுமத்துவது போல் பொய்கள் எவற்றையும் நான் கூறவில்லை என்பதை மறுபடியும் வற்புறுத்தி சொல்ல விரும்புகிறேன் பெண்ணே அப்படியானால் பொய்க்கும் மேய்க்கும் இலக்கணமோ வேறுபாடோ தாங்கள் தான் இனிமேல் எனக்கு சொல்ல வேண்டும் உண்மை அல்லாதது பொய் என்றும் பொய் அல்லாதது உண்மை என்றும் தான் உலகியல் ரீதியாக என் பெற்றோர்களிடமிருந்து நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் நீ தெரிந்து கொண்டிருப்பது வாதத்திற்கு பொருந்தலாம் ஆனால் நியாயத்திற்கு பொருந்தாது உண்மையைப் போல் தோன்றும் பொய்களும் உண்டு பொய்யை போல் தோன்றுவிடுகிற உண்மைகளும் உண்டு இதில் நீங்கள் முதல் வகையை சேர்ந்தவர்கள் போல் இருக்கிறது நீ எப்படி வைத்துக் கொண்டாலும் என்ன தவறு இந்த கபாடத்தின் விலை உயர்ந்த முத்துக்களை எல்லாம் உலகத்துக்கு அளிப்பவர்கள் நாங்களே அல்லவா வணிகரை போல சாதுரியமாக பேசுகிறீர்கள் கலைஞரைப் போல இசையை அதன் நுணுக்கம் அறிந்து புகழ்கிறீர்கள் அரசரை போல முகக்குறியுடன் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறீர்கள் உழவரை போல சொற்போருக்கு வருகிறீர்கள் இதில் எது உண்மை என்றுதான் விளங்கவில்லை ஏன் எல்லாவற்றிலுமே சிறிது சிறிது உண்மை இருக்கலாம் ஒன்று மட்டும் தான் உண்மையாயிருக்க வேண்டும் என்பது என்ன அவசியம் அந்த கற்பனைகள் எல்லாம் இனிமேல் என்னிடம் பலிக்காது ஐயா நீங்கள் யார் என்ற உண்மையை நான் எப்போதோ தெரிந்து கொண்டாகிவிட்டது என்னென்ன தன்மைகள் பொருந்தியவர் என்ற உண்மைதான் இன்னும் எனக்கு தெரியவில்லை என்று இப்போது கூறினேன் தன்மைகளை உணர முயல வேண்டும் ஆராய்வதற்கு ஆசைப்படக்கூடாது உணர்வது வேறு ஆராய்வது வேறு என்ற நினைக்கிறீர்கள் சந்தேகம் என்ன உணர்ச்சிக்கு முடிவில்லை ஆராய்ச்சிக்கு முடிவுண்டு நீ என்னை உணர வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுவேனே ஒழிய ஆராய வேண்டும் என்று நான் ஒருபோதும் ஆசைப்பட மாட்டேன் அப்படியல்ல மனிதர்களை ஆராய்ந்து உணர வேண்டும் என் தந்தை உணர்ந்தவர்களையே ஆராய வேண்டும் என்று சொல்லவில்லையே அவர் உணராதவர்களைத்தானே ஆராய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் தெரிந்த பின்பு தெளியலாம் தெளிந்த பின்பும் தெரிய முயல்வது குறும்பு அல்லது அநீதி நீதியது எது என்பதே உங்களை போல அரச குடும்பத்தார் அறிந்திருப்பது நியாயமே இப்படி தர்க்கம் செய்பவர்கள் எப்போதும் அறிவுக்கு மதிப்பளிக்கிற அளவு உணர்ச்சிக்கு மதிப்பளிப்பதில்லை அறிவும் உணர்வும் வெவ்வேறு என்று நினைப்பதால் தான் உனக்கு இப்படி பேச தோன்றுகிறது அறிவும் உணர்வும் உள்ளங்கையும் புறங்கையும் போன்றவை இருந்த அரசன் வரை இதில் மாறுதல் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை அப்படியே இருக்கட்டும் தயவு செய்து என்னிடம் தர்க்கம் செய்யாதீர்கள் நான் சொற்களால் ஏழை என்னிடம் இருப்பவை ஆடம்பரம் இல்லாத எளிய சொற்கள் அவை தர்க்க ஞானத்தாலோ விவகார ஞானத்தாலோ கூறாக்கப்படாதவை எளிய சொற்களுக்கு அவை எளிமையானவையாய் இருப்பதே ஒரு பெரிய வலிமை போதும் அதோ பூக்கொய்ய சென்ற என் தோழிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதோ உங்கள் பின்புறம் மரத்திற்கு அப்பால் பதுங்கி நிற்கிற உங்கள் நண்பரும் அதிசயத்தை பார்ப்பது போல எட்டி எட்டி பார்க்கிறார் முடியுமானால் அருகில் இருக்கும் எங்கள் கூடாரத்திற்கு வர வேண்டுகிறேன் என் பெற்றோர் வழிபயணத்தில் என்னை காப்பாற்றி கபாடபுரம் வரை தேரில் கொண்டு வந்து சேர்த்ததற்காக உங்களுக்கு நன்றி கூற ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் அரண்மனைக்கு தேடி வந்து அவர்கள் அதை கூற இயலாது நாங்கள் ஏழைகள் அரண்மனைக்கு வருகிற தகுதியோ பெருமிதமோ இல்லாதவர்கள் செய்து எங்கள் குடிசையில் உங்கள் பொன்னடிகள் ஒருமுறை நடக்கும்படி செய்தால் பாக்கியம் உள்ளவர்களாவோம் தான் அருமை இருக்கிறது அந்த அருமையை விட வேறு பெருமிதம் எளிமைக்கு எதற்கு நீங்கள் இன்னும் சிறிது காலம் கபாடபுரத்தில் தங்கியிருப்பீர்கள் அல்லவா இன்னொரு நாள் நானே உங்கள் கூடாரத்திற்கு வருகிறேன் பெண்ணே இன்று எனக்கு விடை கொடு என்னால் இயலுமானால் உன்னுடைய குரலுக்காகவே தனியாய் புதிதாய் ஒரு பெரிய இசை இலக்கணமே படைக்கும்படி செய்வேன் அப்படி ஒரு காலம் வந்தாலும் வரலாம் ஏதோ நாங்கள் எங்களுடைய எளிய கலையை பெரிய பட்டுடன் ஆண்டு வருகிறோம் உங்களுடைய ஓயா புகழ்ச்சியை கேட்டால் எனக்கு இருக்கிறது கலைஞர்களுக்கு போதாத காலம் சில வேளைகளில் அவர்களை வந்தடைகிற புகழோடு சேர்ந்து வரும் என்பார் என் தந்தை நீ கூறுவதையெல்லாம் கேட்டால் உங்கள் தந்தையை உடனே பார்க்கவும் பேச வேண்டும் போல ஆசையாயிருக்கிறது எனக்கு ஆனால் அதுவும் இப்போது இயலாமல் இருக்கிறது அரசியல் கடமையாக வந்தவனுக்கு வேண்டிய போது நிம்மதியும் தனிமையும் எங்கே கிடைக்கிறது உயர்ந்த இசையை கேட்க நேரும் போதெல்லாம் பொறுப்பூவும் பொன்னாரமும் அளிப்பது எங்கள் குடிவழக்கம் ஆனால் இப்போது இந்த வினாடியில் இந்த இடத்தில் என்னிடம் பொறுப்பு இல்லாத காரணத்தால் உன்னை போலவே நானும் ஏழைதான் மறுக்காமல் இதை பொற்பூக்களாக ஏற்றுக்கொள் பெண்ணே என்று உணர்வு பொங்க கூறியபடி கிளையை வளைத்து இரண்டு பெரிய புன்னை பூக்களைக் கொய்து அவளிடம் நீட்டினான் சாரகுமாரன் அவள் நாணத்தோடு அவற்றை வாங்கிக் கொண்டு வணங்கினாள் அவன் முடிநாகனை நோக்கி விரைந்தான் அவள் தோழிகளும் அவளை நெருங்கி வந்து கொண்டிருந்தனர் அந்த பூக்களை நுகர்ந்த போது அவை மட்டும் தனியே நிறைய மணப்பது போல் உணர்ந்தாள் கண்ணு அத்தியாயம் பதினான்கு எளிமையும் அருமையும் நிறைவுற்றது